எங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு, முன்னோர்களிட்ட சாபம் இருக்கு. எப்படி சொத்துக்களுக்கு நமக்கு பங்குண்டோ சாபத்துக்கும் பங்கு உண்டு. இந்த முன்னோர் இட்ட சாபம் சரியாகிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், வாழ்க நலம். அன்பு பிரதானமானது, எல்லாரும் அன்பை காட்டுங்க. அன்பே சிவம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கும்போது அவங்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நானும் சொல்லுவேன், அவங்களே சொல்கிறது, எங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது, முன்னோர்கள்கிட்ட சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு. நாங்கள் அருள் வாக்கில் பார்க்கும்போது அது வரும். சரி, இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க இட்ட சாபம் எங்களுக்கு எப்படி சாபம் இடுவாங்க? அவங்க இட்ட சாபம் எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம கேட்கறது உண்டு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு, இப்போ குமார் அவர் சொல்லார், முன்னோர் இட்ட சாபம், எங்களுக்கு வந்து முன்னோர்கள் சாபம் இட்டுட்டாங்க அப்படின்னா, குமாருங்கிறவர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு ஒரு அஞ்சு தலைமுறை முன்னாடி இது மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் வரும். முன்னோர்களிட்ட சாபம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய தலைமுறை தான் சாபம் விட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன், இப்போ சண்டை நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம அணியாக ஏதோ ஒரு நம்ம மனசு அறிஞ்சோ அறியாமலோ ஒரு தவறு பண்ணிவிட்டோம், அதுக்கு அவன் ஒரு சாபம் விடுறான். இது ஒரு மூணு தலைமுறைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நிற்கும். இவனும் முன்னோராயிடுறான், சொந்தம் இல்லை, முன்னோர். மூணு தலைமுறைக்கு முன்னாடி விட்டவருடைய சாபம்னு வரும் பாருங்க. சொந்தக்காரன் அவன்தான்லாம் கிடையாது, பக்கத்து வீட்டு எதிர் வீடு இவங்கெல்லாம் ஒரு நம்மளுடைய அறியாமல் செய்யப்பட்ட தவறோ தெரிஞ்சு செய்தோ தெரியாமல் செய்த தவறுக்கு விடுறது தான் சாபம். இந்த சாபம் நான் ஏன் பலிகாடாகணும், எங்கள் தாத்தாவுடைய தாத்தா செஞ்ச தப்புக்கு நான் ஏன் பலிகாடாகணும்னா, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா வச்சிருந்த சொத்து அடுத்தது அவருக்கு வந்தது, அப்புறம் அப்பாவுக்கு வந்தது, அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு வருது, இதே மாதிரி சாபமும் தொடரும். எப்படி சொத்துக்களுக்கு நமக்கு பங்குண்டோ சாபத்துக்கும் பங்கு உண்டு. சப்த ஜென்மா சாபம்னு சொல்லுவாங்க. ஒரு சாபம் 7 வருஷம் இருக்கும், சராசரியாக எடுத்துக்கிட்டோம்னா 7 வருஷம். நவஜென்மான் இருக்குது, 9 வருஷத்துக்கு இருக்கும். தசா ஜென்மா, அதை 10 வருஷத்துக்கு இருக்கிற சாபம்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பவர் கிடையாது, நிறைய பேரால் அது ஆகாது. இதெல்லாம் முனிவர் ரிஷிகள் எங்களை மாதிரி குருஜிகள் ஆன்மீகவாதிகள் விடுற சாபம் தான் கொஞ்சம் பவராக வரும், சராசரிக்கு உண்டு. கர்ப்பிணி சாபம் அது மாதிரி உண்டு. சரி, அதெல்லாம் போகட்டும். முன்னோர்கள்கிட்ட சாபம், நாங்கள் கஷ்டம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சரியாகும். இந்த முன்னோர் இட்ட சாபம் சரியாகிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், கொஞ்சம் கடினம் கஷ்டம் ஆனால் அது செய்திடலாம். யாராவது கஷ்டப்படுறவங்க, நல்லா இருக்கவங்க இல்லை, கஷ்டப்படுறவங்க, நல்லா இருக்கவங்களுக்கு செய்யலாம். கஷ்டப்படுறவங்களுடைய பிரசவ கால உதவின்னு சொல்லுவோம் தெரியுமா, பிரசவ நேரத்தில் அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது, டெலிவரி பார்க்குறது, இல்லை பணம் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறத அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு பண்ண அதை செய்யறது. ஒரு குழந்தை ஜனனமாகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீ உதவி செஞ்சிட்ட அப்படின்னா முன்னோர்கிட்ட சாபம் பூரா கரையும், எடுபடாது. ஏன்னா பயங்கர புண்ணியம், ஒரு அதாவது அவங்க இறந்துட்டாங்க, இப்போ ஒரு உயிர் உலகத்துக்குள்ளே வரப்போகுது, இந்த வரக்கூடிய அந்த குழந்தைக்கு நீ உதவி பண்ணுற, ரெண்டு பேருக்கு உதவி, அந்த உதவி ரெண்டு பேருக்கு, வரக்கூடிய குழந்தைக்கும் சேரும், கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவருடைய வேதனையாக இருப்பாரு அவளுக்கும் சேரும், ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரு உதவி தான் செய்வேன், ரெண்டு பேருக்கு வேலை செய்யும். அப்படி செய்யக்கூடிய உதவியில் இந்த கர்மா எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். அதுதான் முதல் முக்கியம். அதுக்கான வாய்ப்பு நீ தேடித்தான் ஆகணும். முன்னோரோட சாபம் சரியானா அதுக்கான வாய்ப்பு தேடி தான் ஆகணும். அடுத்தது, இது இது பண்ண முடியல, இது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதுக்கு உதவி செய்யலாம். அந்த குழந்தைக்கு வயசு 3 இருக்கும், எல்லாருக்கும் செய்யலாம். எல்லாருக்கும் செய்கிறதெல்லாம் நமக்கு புண்ணியம், நான் குறை சொல்லலை. இது குறிப்பிட்ட அந்த சாபத்துக்கு அந்த 3 வயசுக்குள்ளே தான் கணக்கு, 1 வயசுக்குள்ளே தான் கணக்கு, உபம் எக்ஸ்ட்ரா சேர்த்தால் 3 வயசு வரும். இவங்க நோய்வாய்ப்பட்டு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையுடைய மருத்துவ உதவியோ இல்லை ஏதோ எந்த வகையிலையாவது நீ கொஞ்சம் பலமான உதவி செய்தால் இதே விஷயம் சரியாகும். இந்த முன்னோர்கிட்ட சாபத்துக்கு மட்டும் நிறைய பரிகாரங்கள் இல்லை, எளிமையான பரிகாரங்கள் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, இருக்குது. அதெல்லாம் 100 இல் 10 கூட வேலை செய்யலை, நான் அதெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டோம். ஏன்னா 37 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்,
அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் நான் சொன்ன ரெண்டு, இந்த ரெண்டுமே நீங்கள் செய்ய முடியும், தாராளமாக செய்யலாம். கர்ப்பவதிக்கு செய்யக்கூடிய விஷயம், குழந்தை நேரம் டெலிவரி ஆகக்கூடியது, பிறந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு நாம் உதவி செய்யுது, இதெல்லாம் முன்னோரிட்ட சாபத்தை கரைச்சி எடுத்துடும். இது சிறப்பு. இதில் வந்து பரிகாரங்கள் குறைவுன்றதுனால நான் இதே இதோடு முடிச்சுக்கிறேன். பொதுவாக பிறருக்கு உதவி செய்யுங்க, அது எல்லாத்துக்குமே நல்லது. செய்து உங்களுடைய வாழ்வில் வளம் பெறுங்கள். வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.